தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறோம். குறிப்பாக காலை 7 மணிக்கே தற்போது ஏராளமான ரசிகர்கள் குறிப்பாக விஜய் அரசியல் கட்சியாக தொண்டர்களோட பேசலாம். அண்ணா வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? தர்மபுரி மாவட்டத்துல வந்திருக்கோம். எப்படி, என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க? மக்கள் அதிகமாக கூட்டமாக காணப்படுகிறார்கள். தளபதிக்காக எப்பவுமே அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அதே தான், நாங்களும் அரசியலை பத்தி என்னென்ன கருத்து இருப்பாரு அதை பத்தி நாங்கள் எதிர்பார்த்து. இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான ரசிகர்கள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் மாநிலங்கள் இருந்து வந்திருக்காங்க. சார் வணக்கம், எங்க இருந்து வரீங்க? சார் நான் பெங்களூர்ல இருந்து வரேன் சார். ஓகே ஓகே சார், விஜய் முத முறை பாக்கலான்னு வந்திருக்கேன் சார். இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு, அது இவ்வளவு கிட்டத்துல இருந்து பாக்குறது எனக்கு வாழ்நாள் கனவாவே இருக்கு. அது இப்ப நினைவாதுன்னு ரொம்ப. எப்ப வந்தீங்க, எப்ப கிளம்புனீங்க சார்? நேத்து நைட் 8 மணிக்கு கிளம்பினோம் சார், இப்ப காலையில 6 மணிக்கு வந்துட்டோம் சார். நீங்க எந்த ஊரு சார்? சேலத்துல இருந்திருக்கேன் சார். ஓகே ஓகே. இதுவரை நமக்காக உழைத்தோம், இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க வருவாரு எங்க விஜய். அதாவது பல ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க, கேரளாவில இருந்து நிறைய ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க, குறிப்பா அதே போல ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு ஆந்திரால, எந்த மாதிரியான வரவேற்புகள் இருக்கு? அங்கதான் அரசியல் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. நாங்க ஆந்திரா சித்தூர் மாவட்டம் பங்காரப்பள்ளி மண்டலம் கொதல்மோடு வில்லேஜ்னா, நாங்க வந்து எங்க தலைவனை இன்னைக்கு தான் நேர்ல பாக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நாங்க ஆந்திரா, எங்களுக்கு வரவேற்பு சரியா கிடைக்காததுனால இன்னைக்கு நாங்க தளபதி இவ்வளவு கெட்ட பாக்கிறதுக்கு இல்ல. அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு கனவு, எங்களுக்கு நிஜமலே உண்மையில கனவு மாதிரி தான் இருக்கு தளபதி. எங்களால ஓட்டு போட முடியல கூட எங்க சப்போர்ட் தலைவர் எப்பவுமே இருக்கும். அண்ணனுக்கு என்னைக்குமே சப்போர்ட், ஆந்திரால இருந்து எங்களால ஓட்டு போட முடியல கூட எங்களுக்கு ரொம்ப போட முடியாட்டி உங்களுக்கு அண்ணன் சப்போர்ட் தான். எங்களுக்கு இங்க யாருன்னா ஓட்டு கொடுத்தா மொத்தமே மாத்தி நீங்க வந்து நாங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டுக்கிறோம் கண்டிப்பா. பெங்களூர்ல வந்து இருக்கோம், நைட் 2 ட்ரெயின் மாறி வந்தோம். அண்ணனுடைய 2026 தான் நம்ம இது. அவர் எடுக்கிற ஒரே பெண்ணு எழுத்துதான் நம்ம தமிழ்நாடு வரலாலுமே மாறு போகுது. நான் கோயம்புத்தூர் ஒண்டிப்பூர் இருந்து வரேங்க. நான் 12 வயசுல இருந்து இவருடைய ரசிகரா இருக்கிறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம் கேட்ட கொடுங்க, நான் பிடிச்சு பேசுறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே வந்து இவர் வந்து முன்னோடியா வந்து ஒரு நல்ல பெரிய தலைவரை வந்து எதிர்பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன். தொடர்ச்சியாக தற்போது ரசிகர்கள் வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய ரசிகர்கள் தற்போது பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.